காவல்துறையும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், ஆதாரபூர்வமாக புகார் கொடுத்தும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு 11 மணிக்கு அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேட்பாளர் பேசும்போது இங்கே வழக்கறிஞர்கள் அந்த புகாரை கொடுத்தபோது அந்த புகார் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவங்க பேர் இல்லாமல் பெயரிடப்படாமல் ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியே போகுமானால் எங்களுக்கு என்ன ஐயம் வருகிறது என்றால், வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா? தோல்வி பயத்தில் வேறு இடையூறு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தான் தெளிவான செய்தி. அதற்கு முதல் உதாரணம் தான் நேற்று நடந்த சம்பவம். கோவை மக்களை பொறுத்த வரைக்கும், அமைதி காத்து அமைதியை விரும்பும் மக்களுக்கு இந்த தேர்தல் எப்படி கொண்டு போகப் போகிறார்கள் என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது. அதனால் தேர்தல் ஆணையம், காவல்துறை இரண்டுமே இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து நடுநிலையோடு இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பேசுகிறாங்க, அது காவல்துறை தான் அது நடவடிக்கை எடுக்கணும், நாங்களாக போய் சோதிக்க முடியும். அப்படி சில புகார்கள் இருக்கிறது, உண்மைதான். அது வந்து காவல்துறையும் தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன், நான் வந்து அதை ஓப்பனாக பேச விரும்பல. என்னென்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து தோற்றுருவோங்கிற பயத்தில் இடையூறு செய்யலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போ எங்களுக்கு எழுந்திருக்கிறது. தேவைப்பட்டால் சொல்லித்தான் ஆகணும். அதற்காக கோவையில் வந்து ஒரு கலவரத்தையோ இல்லை சட்டத்தை மீறியோ இங்கே நடப்பதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தல் ஆணையம் சரியான வரையில் போகிறதா என்று பார்க்க வேண்டும். இது வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இனிமேல் தான் இது வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே சட்ட வழக்கறிஞர் அணி இருக்கிறது, தலைமையில் பேசிட்டு நாங்கள் அதுக்கு என்ன தேவையோ சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்குங்க, நாங்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம். ஆனால் பிஜேபி அதை மீறி நடக்கிறது. அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க, அன்றைக்கும் கூட திருப்பூரில் ஒரு வேட்பாளர் அதிகாரிகளை மிரட்டினதாக ஒரு வீடியோ வைரல் ஆனது. தமிழகம் முழுக்க இது தான் நடக்குது. அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வளைத்து போட்டு இல்லாட்டி மிரட்டி பார்க்கிறார்கள். மிரட்டி பார்த்து சாதகமான முடிவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதான் சொல்கிறேன், அவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்கிறாங்க. இது இந்த மிரட்டலெல்லாம் வந்து இங்கே கோவையில் எடுபடாது. சரி, அவ்வளோதான், நன்றி. கோவையில் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி தோல்வி பயத்தில் தேர்தலில் இடையூறு செய்ய பாஜகவினர் முயற்சிப்பதாக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். ஏற்கனவே திருப்பூரில் தேர்தல் பறக்கும் படையினரை பாஜகவினர் இதுபோல மிரட்டியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவினர் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். சிங்காரலூர் சட்டமன்ற தொகுதி ஆவரம்பாளையத்தில் நேற்று இரவு 10 மணிக்கு மேல் 11:40 வரை பாஜகவினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செஞ்சுருக்கார். தெரு தெருவாக வந்து 10 மணிக்கு மேலே ஓட்டு கேட்டிருக்காரு. இதை பார்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எங்களது இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் தேர்தல் பணிமனையிலிருந்து அவங்க வீட்டுக்கு சென்றப்ப அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த அண்ணாமலையினுடைய வாகனத்துக்கு முன்புறமாக காவல்துறை வாகனம் சென்று கொண்டிருந்திருக்கிறது. காவல்துறையைச் சார்ந்த அதிகாரிகள்கிட்ட போய் எங்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் சரியாக 10:40 இருக்கு ஆவரம்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அங்கே போய் சொல்லியிருக்காங்க, ஏங்க வந்து 10 மணிக்குள்ளே தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும், ஒரு முக்கியமான கட்சியினுடைய வேட்பாளர் 10 மணிக்கு மேலே 10:40 இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் தடுத்து நிறுத்தணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முறையிட்டிருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கவே அண்ணாமலை கூட அவங்க பாஜக வேட்பாளரோடு வந்தவங்க அடியாட்கள்,
அதாவது ஆவரம்பாளையத்தை சேர்ந்தவர்களும் கிடையாது, கோவை சேர்ந்தவர்களும் கிடையாது. வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் காவல்துறையோடு பேசி கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோடைத்தனமானது. ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து நியாயம் கேட்குறாங்க, 10:40 வரைக்கும் வந்து ஒரு வேட்பாளர் பேசிகிட்டு இருக்காருன்னா அதை வந்து கேட்க போனவங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து வீடியோ ஆதாரமே இருக்கிறது. கடந்த அவர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து வீடியோ ஆதாரமே இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேங்க. 10:40 அவருடைய வாகனத்தில், பிரச்சார வாகனத்தில் அவர் போயிட்டுருக்கார். பிரச்சார வாகனத்தில் போயிட்டு இருக்கிறவங்க ஒளிபெருக்கியில் பேசிட்டு போயிட்டுருக்கிறாங்க. 10:40 வரைக்கும் வந்து பேசுறது இது நியாயமா? பாஜக வேட்பாளர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இது ஒன்றே வந்து சாட்சியாக இருக்கிறது. அவர் வந்து வேட்பாளராக போட்டியிடுவதற்கு முன்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து உறுதிமொழி ஏற்கிறோம். உறுதிமொழி ஏற்கிறப்ப வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கிறோம். அதே நேரத்தில் சட்ட விதிகளை தாண்டி 10:40 வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இது வந்து நேற்றைக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தில் பல இடங்களில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல இடங்களில் இதே போன்று அத்துமீறி சட்ட விதிகளை மீறி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு வேட்பாளராக இருக்கும்போதே அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டம் ஒழுங்கை மதிக்காமல் செயல்படுகிறார். அதை வந்து கேட்க போகிறவங்களை வந்து அடியாட்களை விட்டு அடிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கவே வந்து பக்கத்தில் அந்த புகார் கொடுத்தவர் கூட அவருடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபோன் வந்திருக்குது. ஃபோன் வந்தோன்னே அதுக்கப்புறம்தான் வந்து அதிகமாக வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு கூட வந்து அண்ணாமலை மீதோ பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் மீதோ எந்த வழக்கு தொடரலை. நேற்று இரவு சம்பவம் நடந்த இடத்திற்கு நான் அங்கே நேரடியாக சென்றேன். சென்ற நேரத்தில் காவல்துறையைச் சேர்ந்த துணை ஆணையாளர் டிசி சார் வந்து அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்தப்போ அவர்கிட்டையும் வந்து இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அத்துமீறி தொடர்ந்து இந்த வாரத்தில் 10:40 வரை பல இடங்களில் 11 வரைக்கும் வந்து பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். இது வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலேயே வந்து நம்பிக்கை போச்சு. அதாவது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். பல நேரங்களில் வந்து திமுகவினுடைய ஐடி விங் வந்து அவர் விழுந்து அத்துமீறி 10 மேலே பிரச்சாரம் பண்ணினதை நாங்கள் வந்து வீடியோ ஆதாரத்தோடு ஃபேஸ்புக் லைவோடு புகார் செய்தும் கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு பதிலாக அமைதியாக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஆணவத்தை கட்டவிழ்த்து விட்டு இங்கு எப்படியும் மதவெறியை தூண்டிவிட்டு பாசிசத்தை தூண்டிவிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி பாஜகவினர் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.